கொரோனாவோட அச்சத்தில் லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நிறைய பகுதிகளில் லாக்டவுன் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி சில பகுதிகளில் தளர்வு ஏற்பட்டிருக்கு ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர்ல முக்கியமாக ஒரு காவல்துறையினர் வரும் ஒரு பெண் காவல்துறையினரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதுவும் இணையதளத்தில் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி அந்த பெண் காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில நீங்க கேட்க போறீங்க ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டே

கேள்விப்பட்டு இருக்கும் அந்த ஜீப்ப அந்த பெண் பக்கத்துல போய் நிறுத்தி இறங்கி கேட்கிறாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அந்த பெண்மணியும் திரும்பி கேட்கிறாங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சோ உடனே ஜீப் ஓட்டிட்டு வந்த டிரைவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்ன இது மேடமை பார்த்து யாரு நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லி சோ உடனே ராஜேஸ்வரி அவர்கள் வந்து இருப்பா நான் கேட்கிறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது அந்த பெண்மணி நான் வந்து போலீஸ்மா என்னோட பேரு வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு கண்கள்ல அவ்வளோ வந்துட்டு பொலிவாயிடுச்சு சரி நீங்க போலீஸ் தானே எனக்கு வந்து ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த ஜீப் ஓட்டிட்டு வந்த டிரைவர் கிட்ட போய் ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு திரும்பவும் கேக்குறாங்க யாருமா நீ தனியா இங்க உட்காந்துருக்க உனக்கு யாருமே இல்லையா வீடு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப தெல்ல தெளிவா வந்து இங்கிலீஷ்ல பதில் சொல்றா மை நேம் இஸ் சரஸ்வதி அப்படின்னு சொல்றா ஸோ இங்கிலீஷ்ல பதில் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராஜேஸ்வரி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு என்னடா இது இந்த பெண் இவ்வளோ தெல்ல தெளிவாக இங்கிலீஷ் பேசுகிறா கண்டிப்பாக படிச்சுதான் இருப்பாள் ஆனால் ஏன் இப்படி இந்த ஒரு நிலமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த பொண்ண வந்து அவங்க வந்த ஒரு ஜீப்பில் ஏற்றிட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போன உடனே அந்த பெண்ணுக்கு வந்துட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க சாப்பிட உடனே போய் குளிக்க சொல்லியிருக்காங்க குளிச்சு அந்த பொண்ணுக்காக ஒரு ரெண்டு ஜோடி ஒரு சுடிதரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை போட்டுட்டு அந்த பொண்ணு உட்காந்துருக்கா ஸோ உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு ராஜேஸ்வரி அவர்கள் வந்து பேச்சு கொடுக்குறாங்க யாருமா நீ எதற்காக நீ தனி அதுவும் இந்த ஒரு சின்ன வயசுல நீ இப்படி வந்து தனியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அதற்கு அந்த பெண்ணு சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியா ஒன்னும் இல்ல எனக்கு வந்து ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க ஆனா இப்போ என் கூட யாருமே இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் எனக்கு வந்து அப்பா இரண்டு சகோதரிகள் நான் தான் வந்து மூணாவது பொண்ணு முதல் சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா இறந்துட்டாங்க என்னோட முதல் சகோதரிக்கு கிரிக்கெட் வீரர்கள் வீரர்னா ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா அவருக்கு வந்து திருமணமான ஒன்னே முடிஞ்சு அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டா இரண்டாவது அக்காக்கு வந்து அப்பா வந்து நல்லபடியா வந்துட்டு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணாரு அக்கா வந்து நல்லபடியா இருக்கா நான் தான் வீட்டுல மூணாவது பி எஸ் சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பாலிவுட்ல ஒரு ஹீரோவை வந்து காதலிச்ச அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த மாப்பிள்ளைகளை எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன் ஒரு கட்டத்தில் நான் வீட்டை விட்டே வெளியில வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இப்படி இந்த காலத்துல படிச்ச பொண்ணா இருந்து இப்படி வந்து செயல்படுறியே சரிம்மா உன்னோட வீட்டை வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னோட அத்தை இருக்காங்க என்னோட அக்கா வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அட்ரஸை கொடு அப்படின்னு ஒன்னொடனே அந்த பொண்ணு சரஸ்வதி என்ன இருக்கேன் அப்படின்னா என்ன இப்படியே விட்டுருங்க மேடம் நான் இங்க அதே மாதிரி நான் எப்படி இருக்கனும் அதே மாதிரி நான் பொழைச்சிருக்கிறேன் என்ன விட்டுருங்க நான் யாருகிட்டயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா அச்சத்திலும் லாக்டவுன்லயும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக பேசி அந்த பொண்ணோட அத்தையும் அவங்க அக்காவோட அட்ரஸை பிடிச்சிருக்காங்க உடனடியா ஜீப்ல அந்த பொண்ணு அவங்க அத்தை வீட்டுக்கும் அக்கா வீட்டுக்கும் கூட்டிட்டு போகும்போது அவங்க அக்காவும் சரி அவங்க அத்தையும் சரி அந்த பொண்ணை ஏத்துக்க மறுத்துட்டாங்க ஏன்னா இப்படி நாங்க வந்து பலமுறை கூட்டிட்டு வந்து வச்சோம் ஆனாலும் அந்த பொண்ணு வந்துட்டு இவரை காதலிக்கிற நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லி ஓடி போறா இந்த மாதிரி இந்த மாதிரியான பொண்ணு எங்க வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கைவிட்டுட்டாங்க ஸோ அப்படி அவங்க கைவிட்டாலும் காவல்துறையினரை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளம் பெண்ணை கைவிடவே இல்லை முடிந்த முடிந்த அளவுக்கு அவங்களால வந்துட்டு தனியார் காப்பகத்தில் எங்கேயாவது சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான்கைது தனியார் காப்பகத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துருந்தாங்க ஆனால் கொரோனாவோட அச்சத்தில் இந்த லாக்டவுனில் தனியார் காப்பகங்களில் வந்துட்டு நாங்கள் வந்து யாரும் புது ஆட்களை வந்து சேர்க்கறதில்லை அப்படி சேர்க்கணும் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல சென்னை மாநகராட்சி தனியார் காப்பகத்துல இடம் இருக்கு அவங்கள சேர்த்துக்கிறோம் பட் கொரோனா டெஸ்ட் எடுத்து அவங்க கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு தெரிந்த பிறகு சிகிச்சை கொடுத்த பின்பு தான் வந்து நாங்க காப்பகத்துக்குள்ள வந்து முழுமையா ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண்மணிக்கு சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளம் பெண்ணுக்கு வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க அதாவது பதினாலு நாட்கள் வந்து குவாரண்டின் செய்யப்பட்டு அதுல அவங்களுக்கு எந்த விதமான உடல் குறைபாடுகள் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே சென்னை மாநகர ஆட்சி காப்பகத்துல அவங்க வந்து சேர்க்கப்படுவாங்க அதற்கான முழு பொறுப்பும் காவல்துறையினரை காவல்துறையை சேர்ந்த ராஜேஷ் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம தினமும் ரோந்து பணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருக்கா நலமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி போன்லயும் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க சோ இப்படி எத்தனை பேர் நம்ம பக்கத்து அக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கே ஹெல்ப் செய்ய மறுக்கிற இந்த கொரோனாவோட அச்சம் இந்த லாக்டவுன் டைம்ல அதுவும் காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு இளம் பெண்ணுக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களே சொந்த அக்காவே கூட பிறந்த அக்காவே பார்த்தீங்க அப்படின்னா கைவிடப்பட்ட நிலையில அந்த பெண்மணி நிர்கதியாக இருக்கும்போது ராஜேஸ்வரி அவர்கள் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்ததை பார்த்து எல்லாரும் பாராட்டிட்டும் வந்து இருக்காங்க ராஜேஸ்வரி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்களுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க ஸோ அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று குழந்தைகள் இருக்கிற ஒரு அம்மா வந்து மூணு பொண்ணுங்களுக்கு எப்படி நான் திருமணம் செய்யணும் நான் தற்கொலை செஞ்சுக்க போறேன் இங்கே குழந்தைகளையும் வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சி போகும் முயற்சிக்கு போகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க காவல்துறையினருக்கு சொல்லும்போது ராஜேஸ்வரி அவர்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த மூன்று பொண்ணுகளுக்கும் பொறுப்பு நான் ஏத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்தவங்க எல்லார்கிட்டயும் வந்து காசை கலெக்ட் பண்ணி திருமணம் செய்து சீர்வரிசைகளும் வந்து கொடுத்துருக்காங்க சோ இப்படி பல விஷயங்களை ராஜேஸ்வரி அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இல்பாக்கத்தில் பாத்தீங்க அப்படினா நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள இடம் மாற்றப்பட்டாலும் அந்தந்த இடங்கள்ல அவங்களோட பணிய முழு மனதோடு அவங்க செஞ்சிட்டு இருக்கறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்களும் ராஜேஸ்வரி அவர்களை காவல்துறையினரை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டனும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கத் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க